ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாஸ்குவாட் ரேங்க்கில் செம்மையான அட்டாக் பண்ணுறது எப்படின்னு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலோட பேர் மாஸ் கேமிங். இந்த வீடியோவில் உங்களோட பங்கு இந்த வீடியோவில் உங்களோட பங்கு பெறுபவர் ஹர்ஷவர்தன் மற்றும் கோகுல். இப்போ நம்ம என்ன கண்ணு எடுத்திருக்கோம், ஜி ஒன் எயிட்டை வச்சு எப்படி அதிகமாக அட்டாக் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யாரையுமே காணோம் வந்து போவோம் போய்கிட்டே இருப்பான். யார் வந்தாலும் நடித்து தம்சம் பண்ணிட்டு நம்ம ஆட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் யூடியூப் சேனலை நல்லா வளர்த்து விட்ருங்க. போடு போடு, மிஸ் ஆகிட்டான். ஒருத்தன் நம்ம டேமேஜ் கொடுக்க ஒருத்தன் ஓசிக்கில் அடித்து போயிட்டான். ஐயோ நம்ம அடிக்கிறான், ஏன் ஓடு 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 ஓடு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரேங்க்டு மேட்ச்சில் இருக்கோம், கிளாஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச்சில் இருக்கோம். இதோ இங்கே ஒரு அக்கா நம்ம அண்ணனே நாக் பண்ணிடுச்சு. ஸோ ஃபிஸ்டில் ஒரு டேமேஜ் 110 கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் அந்த அக்கா நாக் ஆகலை, அவன் நம்மளே முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டீம்மேட் வந்து சும்மா வெளு 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 வெளுன்னு வெளுத்து மண்டையை பொளந்துதானும் சரி, நம்ம எதிர் டீம் வந்து மண்டையை பொளத்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் அடுத்த ரவுண்டில் வந்து ஃபேமஸ் எடுத்துருக்கான். ஃபேமஸ் வச்சு எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ப்ரோ பிளேயர்ஸ், நம்ம அந்த மாதிரி இல்லை. ஸோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டாப் பண்ணி பண்டில் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம 10 ரூபா ஆஃபர் ஆஃபர்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 10 ரூபா ஆஃபர் தான் மிக மிக நல்லது. 10 ரூபா ஆஃபர் வந்து நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா நீங்கள் அதுலேயே நல்லா ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். ஸோ உங்களுக்கு 10 ரூபா ஆஃபர் வந்து 14 வாட்டி, எப்போயாச்சும் வாரத்துக்கு 2 வாட்டி போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. 10 ரூபீஸ் ஆஃபரு, 10 ரூபீஸ் ஆஃபர் வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளே முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த ரவுண்டு வச்சு வெளுக்கிறது உறுதி தான், அடுத்த ரவுண்டு இங்கே சாகிறது உறுதி. ஸோ நம்மளோட தலைமை இருக்கிறான், இவர் முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கலாம் இவர் முடிப்பாருண்டு, பட் இவர் அடி வாங்கி செத்துட்டாரு. ஸோ அடுத்த ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, இப்போ நம்ம கல்லு கல்லுன்னு குத்த போகிறோம். இந்த மேட்ச் நம்ம வாங்கினது டபுள் ஷாட்கன் தான் வாங்கியிருக்கோம். டபுள் ஷாட்கனை வச்சு எப்படி அடிக்கலாம் இந்த ரவுண்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டில் நம்ம ஜெயிச்சிடலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக நினைங்க, இந்த ரவுண்டில் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ரவுண்டு இப்போ லாபியிலேருந்து கேமுக்குள்ளே போயாச்சு. இப்போ இந்த டபுள் ஷாட்கனை வச்சு இப்போ எப்படி அதிக கில் கொடுக்குறது தான், இப்போ அதிக டேமேஜ் கொடுக்குறது தான் நம்ம இந்த ரவுண்டில் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். எவனையுமே காண நம்மளால் ஓடுறா ஓடிக்கிட்டு அடிக்கிறாங்க. சுத்து மெட்கிட் சுத்தணும், மெட்கிட் போட்டு தள்ளிட்டாங்களே. அடரடரடா. ஸோ பின்னாடி இருந்து போட்டாங்க, நீங்கள்லாம் ஒரு ஆளுன்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாரு, வந்து அடிச்சு ரிவ்யூ பண்ண வந்துட்டாரு, ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
நம்மகிட்ட எழுத்து மெடிக்கிட்டு வேற சுத்தமாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்மளால நல்ல அடியாக ரெண்டு அடி அடித்தா நம்ம செத்துடலாம். அந்த சூழ்நிலையில தான் இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த மேட்ச்சில் நம்மளுக்கு ஒரு கில்லு கிடச்சிருக்கு. இந்த மேட்ச்சில் தான் நம்ம முதல் கில், ஃபஸ்ட்டு கில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம டீமோட முதல் வெற்றி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மேட்ச் இந்த ரவுண்டில் நம்ம எடுக்க போகிறோம். எம்பி பாட்டி தான் எடுத்திருக்கோம். எம்பி பாட்டியும் ரெண்டு ஒரு மஷ்ரூம் எடுத்திருக்கான், அவ்வளோதான் நம்மகிட்ட காசு இருந்துச்சு. நீ அடுத்து எம்பி பாட்டி டபுள் ஷாட் கன் ரெண்டையுமே வச்சு இந்த ரவுண்டில் பொலா 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 பொலான்னு பொலந்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த ரவுண்டில் வந்து நம்ம பொழக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ என்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டையே நான் அவன் அடித்து நாக் பண்ணி நம்மளையே கேவலமாக சுத்த விட்டானோ அன்னையிலேருந்து அப்பையிலேருந்து அவனை நம்ம ஐயோ நம்மளை அடிக்கிறான் குளோபால் போட்டாச்சு. நீ அவனை எப்படி அடிக்கிறேன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எம்பி ஃபைவ் வச்சு நம்ம டீம் எம்பி பாட்டி எம்பி பாட்டியை வச்சு இப்போ நம்ம அவனை எப்படி அடிக்க போகிறோம்னு பொல பொலான்னு பொழக்க போகிறோம் பாருங்கள். அதை நீங்களே கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எப்படி இந்த ஒரு நாக்கு ஒரு நாக்கு ஆயிட்டான். அடுத்த செகண்ட் நாக் அவனை கில்லு போட்டாச்சு. அடுத்தது ரெண்டு நாக்கான இலையுமே கில்லு போட்டாச்சு. இந்த மேட்ச் ஒரு இந்த ரவுண்டு ஒரு வெறித்தனமான ரவுண்டாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு பண்ண வேண்டியது லைக் கமெண்ட் ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போட்ட குளோபால் பின்னாடி தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம போட்ட குளோபால் பின்னாடி தான் இருப்போம்னு நினச்சேன், பார்த்தா அவன் அங்கே இல்லை. இந்தா இருக்கான், இந்தா இருக்கான். இந்த ரவுண்டு நம்மளோட வெறித்தனமான விக்ட்ரி. அடுத்த ரவுண்டு நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லெவல் த்ரீ ரெஸ்ட் எடுக்கிறோம். லெவல் டூவை கழட்டி விட்டு ரிப்பேர் கிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நம்மளுக்கு தேவைப்படும் மஷ்ரூம் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு டெசர்ட் ஈகிள் காசு இருக்கு, அதனால காசை மோசம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு டெசர்ட் ஈகிள் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ரவுண்டும் வெறித்தனமான ரவுண்டாக இருக்க போதா இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம். யாரையும் நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனால் எங்கேயோ யாரோ அடிக்கிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. எங்கேயோ யாரையோ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இந்த மேலே இருக்கான் அவனை இன்னைக்கு எப்படி அடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். பாமா ஒரு பாமை வீசி விட்டாச்சு, நாக்காயிட்டான். அந்த நாய் நாக்காயிருச்சு. இப்போ அந்த நாயை திரும்ப போய் மொத்தமாக போட்டு தள்ளிடலாமா இல்லை மேலே ஆள் இருப்பாங்களா என்னான்னு தெரியலை. அவனும் நாக்கு அவனும் நாக்கு. அப்போ நம்ம டபுள் நாக்கு அடிச்சிட்டான். அதில் ஒருத்தர் செத்துட்டான். ஐயோ நம்மளையும் நாக் பண்ண போகிறாங்க, மெட்கிட் சுற்றணும். அடுத்து ஒரு ஆள் நாக் ஆகிட்டான், நம்மளும் நாக்காகி நிற்கிறான். நம்மளை ரிவைவ் பண்ண யாராக வருவாங்களான்னு தெரில. இது பார்த்தானே குளோபால்குள்ளே வேற போய் மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மூணு கில்லு நம்ம தான் அந்த மேட்சில் வெறித்தனமான டேமேஜ் கொடுத்துருக்கோம். ஐயோ நம்மளை யார் ரிவைவ் பண்ணல, அதனால் இந்த மேட்ச் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இன்னும் எங்கே இல்லை லவ்வர் பாயின்னு ஒரு ஆள் வெறித்தனமாக விளாட்றாப்புல. ஐயோ சோன் வேற வருது, 1v1. இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிக்க முடியுமா? இந்த ரவுண்டில் நம்ம தான் மூணு கில்லு வெறித்தனமாக அடிச்சிருக்கோம். மால் 1v1ல கில்லு அடிப்பாப்பிளையா? ஐயோ வரான். ஐயோ ஜோன் வேற வருது. ஐயோ இந்த மேட்ச் டெஃபீட், எலிமினேட் ஆகிட்டாப்புல. நீ அடுத்த ரவுண்டாவது நம்ம பார்க்கலாமா என்னன்ட்டு. அடுத்த ரவுண்டு அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவ்வளோதான், மேட்ச் சோழிக்கே பிச்சேக்காங்க. நம்ம இந்த ரவுண்டு ஜெயிக்க முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். தேவையில்லாத மேட்ச், நம்ம குளோபாலுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நம்ம நாலு கிலுமே நம்மளே அடிச்சிருக்கலாம்.
இதை பத்தி இந்த மேட்ச விளையாடுறவர் என்ன சொல்றாரு பாக்கலாமா சொல்லுங்க. ஸோ போன ரவுண்டு வந்து ஸோ ஹெல்த் கம்மியாக இருந்தனால அவர் வந்து எலிமினேட் ஆகிட்டார். ஸோ அவர்கிட்ட ஜீரோ மெடிக்கிட் இல்லை அவர்கிட்ட. ஸோ இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவன் ஏகே வச்சுருந்தாரு, அவர் வந்து விண்டர்லாண்ட் ஏகே வச்சுருந்தாரு, இந்நேரத்துக்கு அவரை முடிச்சு கட்டிருக்கலாம். ஸோ மெட்கிட் இல்லாத காரணத்தினால அவரை முடிச்சு தள்ளிட்டாங்க. பட் அதனால நம்ம சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நம்ம இந்த ரவுண்டில் நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம், அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இருந்தாலும் இப்படி ஜெயிக்கிற இப்படி விளாண்டு ஜெயிக்கிற மேட்ச் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம முதல் நாக் இந்த ரவுண்டோட முதல் நாக், ரெண்டாவது நாக் ஆயிட்டாங்க இந்த ரவுண்டில். அதில் ஒரு டபுள் கில் விழுந்துருச்சு. இந்த ரவுண்ட் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடன் இணைந்திருப்பது ஹர்ஷவர்தன் மற்றும் கோகுல். நீ அடுத்து யாரையும் காணவில்லை, ஆனால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சவுண்டு மட்டும் கேட்குது. இந்த ரவுண்டும் உங்களோட விக்ட்ரி தொடர்ந்து நம்மளோட விக்ட்ரி தொடர்ந்துருச்சு. நீ அடுத்த ரவுண்டு தான் மேட்ச் பாயிண்ட், அடுத்த ரவுண்டு. இந்த ரவுண்டை நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாமா என்னன்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ நம்ம வெஸ்ட் லெவல் 3 வெஸ்ட் எடுக்கிற ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கான், ரிப்பேர் கிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மகிட்ட காசு இல்லை. இப்போ இந்த மேட்ச்சில் இருக்கிறது நம்மளோட எம்பி பாட்டி வச்சுருக்கான், டபுள் ஷார்ட் கன் வச்சுருக்கான், மஷ்ரூம் அடுத்து ரெண்டு பேர் வாங்கி போட்டிருக்காங்க, அதை நம்ம எடுத்தாச்சு. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுமா, அதை நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அடுத்து ரெண்டு நாக் ஆய ஒரு நாக் நம்ம பண்ணியாச்சு, நம்மளோட முதல் நாக் ஆயிடுச்சு. அடுத்து வேற நம்மளை யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு, அவனை அடிச்சிருக்காங்க. அவனும் நாக் ஆகிட்டேன். அப்போ நம்ம ரீலோடும் பண்ணியாச்சு. இன்னி இந்த மேட்ச் வெறித்தனமான மேட்சாக இருக்க போகுது. ஸோ நம்மளே நாக் பண்ணிட்டானுங்க. ஸோ ஆனால் இந்த மேட்ச் போயா வாங்கியாச்சு. நம்ம தான் இந்த மேட்சோட ரெண்டு நாக் இருந்தாலும் நம்மள நாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம